ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 எப்படி மூவ் ஆகுது, அது எதன் அடிப்படையில் மூவ் ஆகுது, அது வெயிட்டேஜஸ் எந்தெந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு, எந்தெந்த செக்டர்ஸ் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். விரிவாக பார்த்துட்டு இன்னும் வரும் நாட்களில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அதாவது வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாகவும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எதனால நிஃப்டி ஏறிச்சு இறங்குச்சு, இந்த முக்கியமான ஸ்டாக்ஸ் எதனால அது குறைஞ்சது கூடியது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது. அதை வச்சுட்டு நம்ம நிஃப்டியை இந்த ஸ்டாக்ஸையும் அந்த செக்டரையும் அனலைஸ் பண்ணால் வரும் நாட்களில் அதை எப்படி நகரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வரலாம். சரி, இப்போ வந்து நிஃப்டி 50 வெயிட்டேஜஸ் பார்த்துடலாம். இது பாருங்க, இது ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இதில் நம்ம July 12, 2024 ஃபோர்ப்ஸில், இந்தியா ஃபோர்ப்ஸில் அதில் வெயிட்டேஜஸ் போட்டிருக்காங்க. இந்த HDFC பேங்க் ஃபைனான்சியல் சர்வீசஸ் 11.95%, இதுதான் அதிகபட்சமாக வெயிட்டேஜ் உள்ளது HDFC பேங்க். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் ஆயில் கேஸ் கன்சியூமபிள் ஃபீல்ஸ் 9.98%, ஐசிஐசிஐ பேங்க் ஃபைனான்சியல் சர்வீசஸ் 7.95%, இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஐடி செக்டர் 5.33%, L&T கன்ஸ்ட்ரக்ஷன் 3.91%, டாடா கன்சல்டன்சி TCS ஐடி செக்டர் 3.73%, ஐடிசி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் FMCG 3.7%, பாரதி ஏர்டெல் டெலிகம்யூனிகேஷன் 3.39%, ஆக்சிஸ் பேங்க் ஃபைனான்சியல் சர்வீசஸ் 3.39%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் 3.07%. நான் 3%க்கும் அதுக்கு மேலே உள்ளதும் இது பாருங்க, ஸ்டேட் SBI வந்து 3.07%, HDFC 11.95%. இது வந்து ஒரு கால்குலேஷன், கடைசியாக நான் சொல்கிறேன், அதை வச்சுட்டு மாறுபடும். அப்போ இந்த 10 ஸ்டாக்ஸ் மட்டும் இன்னைக்கும் இப்போ இந்த வீடியோலே அனலைஸ் பண்ணுவோம். வர நாட்களில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஏறிச்சு இறங்கிச்சு, இதை வச்சு நிஃப்டி எப்படி ஏறிச்சுங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு கேட்டால், அதுவும் 3க்கும் குறைவானது, அது மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா இதுவே முக்கியமான ஒரு வெயிட்டேஜஸ் வந்துடுது, ரைட்டா? நம்ம இதெல்லாம் எல்லாம் பாயிண்ட் சம்திங் தான் மற்றெல்லாம் வருது 3க்கும் கீழே. அதே மாதிரி செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபைனான்சியல் சர்வீசஸ், அதாவது பேங்கிங் செக்டர், பேங்க் நிஃப்டின்னு சொல்கிறோம்ல, அது வந்து 34.11% நிஃப்டி 50 மூவ் பண்ணுறது. ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் 12.52, அதான் நம்ம ரிலையன்ஸே அது கிட்டத்தட்ட 10% வந்துடுது. அதே மாதிரி ஐடி டெக்னாலஜி TCS, L&T இதெல்லாம் போகும்போது 12.06%, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்துடுது. அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ஸ் 8.06%, FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் 8.01%. இந்த 5 செக்டரையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ணலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த 5 செக்டருமே கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துருச்சுன்னு சொன்னால் 46, 48, 58, 66, 76 வந்துருது. இந்த 5 செக்டர் நம்ம அனலைஸ் பண்ணாலே பாக்கி எல்லாமே 8க்கு கீழே, அதாவது 4க்கு கீழேன்னு சொல்லலாம், 5க்கு கீழே சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர், மெட்டல் அண்ட் மைனிங், டெலிகம்யூனிகேஷன், பவர், கன்ஸ்ட்ரக்ஷன் டியூரபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், சர்வீசஸ், இதெல்லாமே 5க்கு கீழே தான். அது ஒரு பெரிய இதில் இதுவே 65% வந்ததுல, இது மூவ் ஆனாலே நிஃப்டி மூவ் ஆகும். இதை இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பிளஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லையும் நம்ம நிஃப்டி ஏறினாலும் இறங்கினாலும் அனலைஸ் பண்ணுவோம். அதை வச்சுட்டு வர நாட்களில் எப்படி மூவ் ஆகலாங்கிறதையும் நம்ம கணிப்போம். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இது அனலைஸ் பண்ணுறது தான் வரணும் கிடையாது. ஒரு சின்ன நியூஸ் போட்டாலே மார்க்கெட்டு கிராஷ் ஆகும், மேலே அப்படியே பூஸ்ட் ஆகும். அதை நம்ம கவனத்தில் கொண்டு முடிந்த அளவுக்கு நமக்கு ஒரு மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும். இதுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க, இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு சம் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் மல்டிப்ளிகேஷன் ஃப்ரீ ஃப்ளோட் ஃபேக்டர் டிவைடட் பை பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மல்டிபிளிகேஷன் பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த கால்குலேஷன் வச்சு தான் பண்ணுறாங்க. அப்புறம் நிஃப்டி 50 தான் நம்ம செலெக்ஷன் தான் தெரியும்ல, நெக்ஸ்ட் நிஃப்டியிலிருந்து நிஃப்டி 50க்கு வரும்.
அப்புறம் வந்து அது ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேல்குலேஷன் அது அந்த அடிப்படையில் அதை பார்ப்பாங்க. அப்புறம் பீரியடைக்கு ஒவ்வொரு பீரியடிலையும் அது நிஃப்டி அந்த ஃபிஃப்டி அந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு சிலதை உள்ளே எடுப்பாங்க, சிலதை வெளியே போவாங்க, வெளியே போயிடும் ரைட்டா. இதெல்லாம் இருக்கு. சரி, இனிமே மற்ற ஸ்டாக்ல நம்ம பார்ப்போம் வெயிட்டேஜஸ் உள்ளத ஒன் பை ஒன்னா. இப்போ வந்து HDFC பேங்க், ஃபர்ஸ்ட் HDFC பேங்க். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபண்டமெண்டலா பார்ப்போம். ஸ்கிரீனர்ல செக் பண்றேன் HDFC பேங்க். அதுக்கப்புறம் மணி கண்ட்ரோல், அப்புறம் மார்க்கெட் ஸ்மித், இதுல எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். அதுல என்ன இருக்கு, என்ன ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டெக்னிக்கலாகவும் பார்ப்போம் இப்போ நிலைமை என்ன இருக்குது அதுக்குன்ட்டு. எஸ், டே கேண்டில் பார்க்குறோம். இது பாருங்க 1794 வரைக்கும் வந்தது. 1794ங்கிறது தான் லைஃப் டைம் ஹை. அதோடைய லைஃப் டைம் ஹை 1794 தான். ஆனால் இதோடைய குணம் என்னன்னா 1700லேருந்து 1300 வரைக்கும் ரொம்ப நாள் இது மூவ் ஆகிட்டே இருக்கு. அதாவது 2020லேருந்து 2024 வரைக்கும் 2 times அதே மாதிரியே போயிருக்கு. 1300லேருந்து 1296, அதாவது 1300லேருந்து 1700 போச்சு, அப்புறமா 1300 வந்தது, அப்புறமா 1700 போச்சு, மறுபடியும் 1376 வந்தது, மறுபடியும் 1700 போச்சு. இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும், இல்லை மறுபடியும் இன்னொரு அதே மாதிரியே 1300 வந்துட்டு மறுபடியும் 1000 போகணும். இப்போ எந்த இடத்துல இருக்குன்னா 1643 இருக்கு. இது வந்து டெக்னிக்கலா. இப்போ டெக்னிக்கல் வந்து ஓரளவு மார்க்கெட் மூவ் ஆகிறத பார்க்கலாம், எப்படி மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம், எப்படி மூவ் ஆகலாம்ங்கிறத நம்ம ஒரு கணிக்கலாம். மொழிய ஃபண்டமெண்டல் தான் உண்மையான, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு உண்மையான ஒரு பங்களிப்பு இருக்கும் அது. இது மார்க்கெட் அவருடைய ஸ்டாக் வந்து மூவ் ஆகிறதுக்கு, அதாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸு, அப்புறமா வந்து கவர்மெண்டுடைய ஏதாவது ஒரு ஒரு பாலிசியில் ஏதாவது அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் செக்டருக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணால், இதெல்லாம் வந்து அந்த அதோடைய ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு காரணங்களாக அமையும். சரி, இப்போதைக்கு நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துட்டோம் இதனுடைய நிலைமை என்னென்று. அடுத்தது டெக்னிக்கலாக பார்த்துட்டோம், ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். இப்போ HDFC பேங்க் வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1253807, கரண்ட் ப்ரைஸ் 1646, ஹை 1794, லோ 1363, பி 18.4, புக் வேல்யூ 601, டிவிடன் ஈல்ட் 1.19% கொடுக்குறாங்க, ரோஸ் 7.67%, ROE 17.1%, ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரொமோட்டர் வந்து 0%, எஃப்ஐ கிட்ட 47.2%, டிஐ கிட்ட 35.2%. அதாவது இது வந்து ஒரு ஃபாரின் கை வந்து அதிகமாக இருக்கு, இதில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனுடைய கை அதிகமாக இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுடைய இது இருக்கு, ப்ரொமோட்டர் கிட்ட இது ப்ரொமோட்டருங்கிறது இல்லை ரைட்டா. அப்போ 82% எஃப்ஐ டிஐ கிட்ட இருக்கு, பாக்கி 18% தான் பப்ளிக் கிட்ட இருக்கு. இபிஎஸ் 89.8%, பிஜி ரேஷியோ 0.78%. ஸ்டில் வந்து ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் வேலையும் சொல்லி பிஜி ரேஷியோ சொல்லுது. ப்ராஃபிட் க்ரோத் 39.7%, சேல்ஸ் க்ரோத் 70.1% இந்த குவார்டர்லியில். சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இல்லை. அதே மாதிரி எஃப்ஐ வந்து ஒரு 0.66% குறைச்சிருக்காங்க. டிஐஸ் வந்து 1.876% அவங்களுடைய கூட்டியிருக்காங்க. இவங்க வித்தாலும் 3 times அதை வாங்கிட்டாங்க. டெப்ட் பாருங்க, 31,07,503, மார்க்கெட் கேப்பை விட 3 times டெப்ட் இருக்கு. சரியா, 3 times கிட்டத்தட்ட 3 times டெப்ட் இருக்கு. பேங்க் என்றாலே கடன் இருக்கத்தான் செய்யும் ரைட்டா. ஈக்விட்டி கேபிட்டல் 760,
ப்ராஃபிட் ஃபைவ் இயர்ஸில் 23.4%, சேல்ஸ் 21.3%. நான் வந்து ஸ்விங்கு இதை பார்ப்பேன், அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம். இது ஒன்லி அதோடைய வெயிட்டேஜஸ்க்கும் அதோடைய தன்மையும் நம்ம தெரியறதுக்காக உள்ள ஒரு வீடியோ மட்டும்தான். அப்புறம் ரிட்டர்ன் வந்து 9.4% செவன் இயர்ஸில், இபிஐடி க்ரோத் ஃபைவ் இயர்ஸில் 21.2%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.73%. அப்புறம் அபோட் HDFC பேங்க் லிமிட்டெட் ஆல்சோ நோன் அஸ் இஸ் அன் இந்தியன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனி ஹெட் குவார்டர் இன் மும்பை. இட் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் பை அசட்ஸ் அண்ட் த வேர்ல்ட்ஸ் 10th லார்ஜஸ்ட் பேங்க் பை மார்க்கெட் கேபிடலைசேஷன் அஸ் மே 2024. இந்தியாவில் நம்பர் ஒன் பிரைவேட் பேங்க்கு அதோடைய அசட்ஸ் வச்சு பார்க்கும்போது. அப்புறம் வேர்ல்ட்லேயே 10th இடத்தை இது பிடிக்குது. ஏப்ரல் 2024 இது பிரகாரம் HDFC பேங்க் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இஸ் $145 billion, தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இந்த இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அப்போ நம்ம ஓரளவுக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து இது பார்க்கலாம், மணிகண்ட்ரோல்ல போய் இன்னும் கொஞ்சம் இதோடைய நியூஸ் இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். HDFC பேங்க் எஸ் 1642 இன்னைக்கு வந்து 0.16%, 2 ரூபாய் கிட்ட மேலே ஏறி இருக்கு. இதோட ஸ்ட்ரென்த்தா வந்து மேக்ட் கிராஸ் ஓவர் அபோவ் சிக்னல் லைன் சொல்றாங்க. அப்புறம் வீக்னஸ் கம்பெனிஸ் வித் ஹை டெப்ட், இது வந்து பேங்க்னாலே டெப்ட் இருக்கும், அது நம்ம இது பண்ண முடியாது. குட் குவார்டர்லி க்ரோத் இன் ரீசன்ட் ரிசல்ட்ஸ், எஃபெக்டிவ் யூசிங் இட்ஸ் கேபிட்டல் டு ஜெனரேட் ப்ராஃபிட், இன்க்ரீசிங் ரெவன்யூ எவ்ரி குவார்டர் ஃபார் பாஸ்ட் 4 quarters, அனுவல் நெட் ப்ராஃபிட்ஸ் இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 years, புக் வேல்யூ பெர் ஷேர் இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 years, கம்பெனி வித் 0 promoter pledge, FI இன்ஸ்டிடியூஷன் இன்க்ரீஸ் தேர் ஷேர் ஹோல்டிங். அப்புறம் கம்பெனி வீக்னஸ் வந்து ஏற்கனவே ஹை டெப்ட் சொன்னேன். அப்புறம் டிக்ளைனிங் நெட் கேஷ் வேல்யூ, கம்பெனி இஸ் நாட் ஏபிள் டு ஜெனரேட் நெட் கேஷ். அப்புறம் லோ பேட்ரிஸ் ஸ்கோர் கம்பெனிஸ் வித் வீக் ஃபைனான்சியல்ஸ். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்பெனி வித் கரண்ட் டிடிஎம் பி ரேஷியோ லெஸ் தன் 3 இயர், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ், புரோக்கரேஜ் அப்கிரேட் ரெக்கமெண்டேஷன் ஆர் டார்கெட் பேஸ் இன் த பாஸ்ட் 3 months, டிகிரீஸ் இன் ப்ரொவிஷன் இன் ரீசன்ட் இயர்ஸ். த்ரெட் வந்து ரீசன்ட் ப்ரோக்கரேஜ் டவுன்கிரேட் இன்ஸ் ரெக்கோ ஆர் டார்கெட் பிரைஸ், இன்க்ரீஸ் இன் என்பிஏ ரீசன்ட் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஒரு விவரத்துக்கு பார்த்துட்டோம். அப்புறம் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிடிஎம்பி வந்து 18.36, செக்டர் பியும் 18.57, கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. மற்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், வால்யூம் நல்லா இருக்கு, விவேப்புடைய 16.41, அப்புறம் ஹை லோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இது எல்லாமே இதில் கொடுக்குறாங்க. பிக் ஸ்டாக் இன்வெஸ்டர் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேட் பேங்க் குரூப்பு 6.95%, இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். எஸ்பிஐ வந்து 7% கிட்டக்க HDFC பேங்கை தான் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் HDFC குரூப்பே 2.68% வாங்கி வச்சிருக்காங்க. மற்ற சர்வீசஸ் இருக்கு HDFC அவங்க 2.8, இது அதிகபட்சம். அப்புறம் ICICI குரூப் வந்து 2.67% வாங்கி வச்சிருக்காங்க, அதிகபட்சமாக உள்ளது. அப்புறமா இதை பொறுத்தவரை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ராதாகிருஷ்ண டமானி, கொஞ்சம் இருங்க, அவங்க எல்லாம் வாங்கினது இது வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏண்டா இதை கிளிக் பண்ணா அங்க போயிடுது, ஆனா பிக் ஸ்டாக் போர்ட்போலியோ தான் காமிக்குது. ஆனா HDFC வாங்கியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிடலாம். ஏண்டா நம்ம அதிகபட்சமா வாங்கினது வந்து ஸ்டேட் பேங்க் தான். ஸ்டேட் பேங்க்குங்கும் போது இதுல காமிக்குதான்னு பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஸ்டேட்
எஸ் காமிக்குது, அதிகபட்சமா அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. இருங்க, ₹9,49,500 crore வாங்கியிருக்காங்க. ஐசிசி குரூப் வந்து 5,25,294 crore வாங்கியிருக்காங்க. எச்டிஎஃப்சி 5,19,512 crore வாங்கியிருக்காங்க. இது இல்லாம ராகேஷ் ஜெஞ்சுர்வாலா வாங்கி வச்சிருக்காரு, ராதாகிருஷ்ணன் தமானி வாங்கி வச்சிருக்காரு, பிரேம்ஜி அண்ட் அசிஸ் எல்லா பெரிய ஆட்களுமே இந்த எச்டிஎஃப்சியை வாங்கி வச்சிருக்காங்க. இதை நம்ம கவனத்துல கொள்ளணும். அவங்க வாங்கி வச்சிருக்காங்கன்னா இந்த ஹை பிரைஸ்ல வாங்கி வச்சிருக்காங்க நம்ம முடிவுக்கு வந்து கூடாது. அவங்க முன்னாடியே நல்ல பிரைசஸ்லாம் வாங்கியிருக்கலாம், கம்மியா இருக்குது பாருங்க. சார்ட் நம்ம பார்த்தோம்ல, இந்த பாருங்க 1,300 வரும்போது வாங்கியிருக்கலாம், இல்ல இங்க இந்த கிராஷிங்ல 700, 760, 750 வாங்கியிருக்கலாம், எதுலயாவது வாங்கியிருக்கலாம், நல்ல பிரைஸ்லாம் வாங்கியிருக்கலாம், அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது மோதிலால் எஸ்வால் பை தான் கொடுக்குறாங்க அதுக்கு. அப்புறம் 13th August ஒரு நியூஸ் இருக்கு, HDFC பேங்க் ஸ்டாக் ஸ்லிப்ஸ் 3% அஸ் MSCI இஸ் லோயர் தென் எக்ஸ்பெக்டட் வெயிட் சேஞ்ச் டிசப்பாயிண்ட் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க ஒரு நியூஸ். 100% பை தான் கம்யூனிட்டி சென்டிமெண்ட் இருக்கு. அப்புறம் எல்லா புரோக்கர்ஸுமே பை 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 தான் கொடுக்குறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் அக்குமுலேட் கொடுத்துருக்காங்க. பிளாக் டீல் அண்ட் பல்க் டீல் நடந்துட்டு இருக்கு. இன்சைட் அண்ட் டிராக்ஷன் சம்மரியில் 23 August ஸ்ரீராம் ஐயருங்கிற ஒரு 6,700 குவான்டிட்டி மாறி இருக்கு டிஸ்போசல். இது பாருங்க, ரெவன்யூ பாருங்க, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ், ஆர்ஓஇ, இந்த ரெவன்யூ பாருங்க அப்படியே நல்லா இன்க்ரீஸ் ஆகி 2024 நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க ரெவன்யூ. இதுதான் ஹோல்டிங்ஸ். கிரீன் வந்து எஃப்ஐ, எல்லோ வந்து டிஐ. பப்ளிக் கிட்ட 17.36% இருக்கு, பிளட்ஜ் எதுவும் பண்ணல. பேலன்ஸ் ஷீட் பாருங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 759 crore, சர்ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 436,833 crore வச்சிருக்காங்க. டெபாசிட்ஸ் 23,79,786 crore, போராயிங்ஸ் 662,000, அதர் லியபிலிட்டிஸ் 135,000, அட்வான்சஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாமே இருக்கு. எல்லா விவரங்களும் இதுல நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு நமக்கு எச்டிஎஃப்சியை பார்த்துட்டோம், அதோடைய வேட்டேஜ் எப்படி மூவுங்கிறத பார்த்துட்டோம். ரெண்டாவது, இப்போதைக்கு இதுல ஒரு பேட் நியூஸோ இல்ல ஒரு உயர்ந்த அளவுல ஹை என்ன சொல்றது நல்ல நியூஸோ இல்ல, ஒரு சமமான ஒரு கேட்டகரியில மார்க்கெட் மற்ற விஷயங்களுக்காண்டி ஏறுனா இதுவும் ஏறும், இறங்குனா இதுவும் இறங்கும். எச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரை இதுதான். அடுத்தது வந்து ரிலையன்ஸ் பார்ப்போம்.